நேயர்களுக்கு வணக்கம். லக்கினமான முதலிடத்திலும் லக்கினத்தில் இருந்து ஏழாம் இடத்திலும் சூரியன் இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் ஜாதகர்களுக்கு என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக சூரியன் ஒளி கிரகம், தலைமை கிரகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நவகிரகங்களுடைய தலைமை கிரகம் சூரியன். லக்கினத்திலே இருந்தால் உன்னதமான உயர்தரமான வாழ்க்கையை உருவாக்கி தருவார். வீரதீரம், பராக்கிரமம், ஆன்மசக்தியோடு செயல்படும் திறமை, வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படும் திறமையை தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினம் அவரது சொந்த வீடான சிம்மமாக அமைந்தாலும் அல்லது மேசமாக அமைந்தாலும், இது உதாரண ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பலன் அறிந்து கொள்ளலாம். மேசம் உச்சமாக இருந்தாலும், மேச ராசி அவரது உச்ச ராசி, சிம்ம ராசி அவரது ஆட்சி ராசி, இந்த இரண்டு இடங்கள் லக்கினமாக அமைந்து அதிலே சூரியன் இருந்தால் உன்னதமான உயர்ந்த நிலையை ஜாதகருக்கு தருவார். ஜாதகர் வெற்றி வீரர் என்ற பெயரை பெற முடியும். எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே வெற்றியும் லாபமும் கிடைக்கும். பணக்காரராக முடியும், பணம் குவியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை பொறுத்தவரையிலே அனைவருக்கும் சிம்ம ராசி இலக்கினமாகவோ மேசராசி இலக்கினமாகவோ வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சூரியனை பொறுத்தவரையிலே எந்தெந்த ராசிகளிலே இருந்தால் அவர் பலம் உள்ளவர் ஆவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது லக்கினத்திற்கு மூன்றாம் இடம், ஆறாம் இடம், பத்தாம் இடம், பதினோராம் இடம். இந்த மூணு, ஆறு, பத்து, பதினொன்று லக்கினத்துக்கு உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபஜயஸ்தானங்களிலே சூரியன் மூணு, ஆறு, பத்து, பதினொன்றிலே அமைந்திருந்தாலும் உன்னதமான உயர்தரமான பலன்களை தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலே இருக்கக்கூடிய சூரியன் பணம் குவிய வைப்பார், நல்ல ஆதாயத்தை தருவார். அதேபோல மூணு, ஆறு, பத்து, பதினொன்று ஆகிய இடங்கள் லக்கினமாக வந்தாலும் மேசம் சிம்மம் லக்கினமாக வந்தாலும் உன்னதமான பெயரையும் புகழையும் பெறுவார். செல்வ வசதி குவியும் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலே சூரியன் இருந்தால் பெண்களுடைய பணிவிடைகள் கிடைக்கும், நல்ல மனைவியும் அமைவால், கண் நோய் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினம் கடக லக்கினமாக அமைந்து அதிலே சூரியன் இருந்தால் கண்ணிலே ஒரு வெள்ளைக்கோடு காணப்படும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்கினத்திலே சூரியனாய் இருப்பது தலைமை தாங்கும் ஒரு தகுதியை ஜாதகருக்கு தந்துவிடும். லக்கினத்திலே நான் சொன்ன இடங்களாக இருக்க வேண்டும் சிம்மம் அல்லது மேசம் அல்லது மூணு, ஆறு, பத்து, பதினொன்று ஆகிய இடங்களாக அமைந்து அதிலே சூரியன் இருந்தால் லக்கினத்திலே இருந்தால் அரசாங்க ஆதரவையும் தரும். சூரியன் ராஜகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை ராஜா என்றும் சந்திரனை ராணி என்றும் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. எனவே அரசாங்க ஆதரவுகளை பெறுவார். அரசாங்க நல்ல பலன்களையும் அரசாங்க பதவி பட்டத்தையும் ஜாதகர்கள் பெற முடியும். அடுத்து ஏதாவது ஒரு குழு, ஒரு அமைப்பு, ஒரு சங்கம் போன்றவற்றிற்கு தலைமை தாங்கும் தகுதியையும் தரும். நவகிரகங்களுடைய தலைமை கிரகம் அது வலுப்பெற்று ஜாதகத்திலே இருந்தால், லக்கினத்திலே இருந்தாலோ அல்லது மேசராசியிலே இருந்தாலோ சிம்ம ராசியிலே இருந்தாலோ அல்லது மூணு, ஆறு, பத்து, பதினொன்றாம் இடத்திலே இருந்தாலோ உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நல்ல குடும்ப வாழ்க்கையும் புத்திரப்பேரும் உண்டாகும், நீடித்த ஆயுளும் இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு லக்கினத்திலே சூரியன் இருந்தால் வழுக்கை தலையாக அமையலாம் என்றும் கூட ஜோதிட மூல நூல்களிலே லக்கினத்திலே அமையப்பெற்ற சூரியனை பற்றி விவரங்கள் சாஸ்திரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடம்
நேரடியாக லக்கினத்துக்கு ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம். திருமண தடையை உருவாக்கும், மிகப்பெரிய தோஷங்களை தரும், பெண்கள் விரோதத்தை தரும், பெண்களால் சண்டை சச்சரவு வழக்கு போன்றவற்றையும் தந்துவிடும். ஏழாம் இடத்திலே ஜாதகன், ஏழாம் இடத்து சூரியன் எதிர்கட்சியிலே ஜாதகனை சேர்த்து அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையிலே ஈடுபட செய்வான் என்றும் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்து சூரியன் நல்ல மனைவியை தேடித்தர மாட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாம் வீட்டு சூரியன் வெளி தேசங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை தருவார். பிறந்த மண்ணிலிருந்து வேறு மண்ணுக்கு சென்று பிழைக்கக்கூடிய நிலையையும் வெளிநாட்டு வாழ்க்கையையும் ஜாதகர்களுக்கு ஏழாம் இடத்து சூரியன் தருவார். ஆக திருமணம் தடை தாமதப்படும், திருமண வாழ்க்கையிலே அமைதி இருக்காது, நல்ல பலன்கள் கிடைக்காது, பெண்கள் விரோதமும் அடுத்து பெண்களால் வழக்கும் ஏற்படலாம் என்றும் ஏழாம் இடத்து சூரியனை பற்றி சொல்லப்படுகிறது. ஏழாம் இடத்திலே சூரியன் அமையும் போது லக்கினத்தை பார்ப்பார். லக்கினம் அது வெப்ப உடல்நிலையை தந்துவிடும், வெப்பம் சார்ந்த நோய் நொடிகளை ஜாதகர்களுக்கு தரும். ஆக லக்கினத்திலே இருந்தால் நல்ல பலன்களை கிடைக்கும், லக்கினத்தை பார்த்தால் ஒரு எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை திரும்பி பார்க்கிறதோ அந்த வீடு விருத்தியடையும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஏழாம் இடத்திலே இருந்து லக்கினத்தை பார்ப்பது தோஷம் தரும் சூரியன் பார்க்கும் பார்வை. எனவே லக்கினம் நல்ல பலனை தராது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலேயோ அல்லது ஏழாம் இடத்திலேயோ இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்த்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்கினத்திலே சுக்கிரனோடு சூரியன் இருந்தால் ஜாதகருக்கு சகல வசதியும் கிடைக்கும், ஆனால் சண்டை போடும் குணத்தையும் தரும் என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலே சனி அமைந்து சூரியனும் அமைந்து இருந்தால் சனி நீசபங்க ராஜயோகத்தை தருவார். அதே நேரத்திலே தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலையையும் தந்தையருக்கும் தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையை தரும், சில பேருக்கு தந்தையே இல்லாத நிலையும் கூட தந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஏழாம் இடத்திலே சனியும் சூரியனும் அமைந்தாலும் இவ்விதமான தந்தைக்கும் ஜாதகருக்கும் நல்ல உறவு இருக்காது. அடுத்து ஜாதகர் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலை தரும். அடுத்து தந்தையே இல்லாத நிலையை கூட தந்துவிடும் என்றெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலே இருக்கக்கூடிய சூரியனோடு புதன் இணைந்தால் அது திப்பல யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனோடு புதன் இணைவது சாதாரணமாக 90% ஜாதகங்களிலே காணப்படுகிறது. இவ்வாறு சூரியனோடு புதன் லக்கினத்திலே அமைந்தால் அது புதாதித்திய யோகத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதாதித்திய யோகம் என்பது ஜாதகனை ஏதாவது ஒரு துறையிலே நிபுணனாக்கி அதன் மூலம் புகழையும் செல்வத்தையும் தரும் ஒரு சிறந்த யோகமாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ஜாதகங்களிலே சுக்கிரனோடு இணைந்த புதன் பக்ரகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும்பாலான ஜாதகங்களிலே இருக்கும். ஆனால் சுக்கிரனை புதனை பொறுத்தவரையிலே வக்ரகம் அசிரமணம் கிடையாது, தோஷமற்ற கிரகம். எந்த அளவுக்கு சூரியனோட நெருங்கி அசிரமணமோ அல்லது வக்ரகமோ பெறுகிறாரோ அந்த அளவுக்கு அதிபுத்திசாலியாக மேதையாக ஜாதகனை உருவாக்கும் என்றும் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்திலே சூரியனும் புதனும் சுக்கிரனும் மூன்று பேரும் இணையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய காணப்படுகிறது. அவ்வாறான இணைவு நல்ல தனவசதியை பெருக்கி தரும். அடுத்தாப்பில் ஜோதிட சாஸ்திரத்திலே உன்னதமான நல்ல பலன்களை அந்த ஜாதகர் பெற முடியும், தலைமை தாங்கும் ஒரு நிலையையும்
கலை ஆற்றலையும் அந்த ஜாதகர் பெறுவார். ஒரு கலைஞராக கூட இருக்க முடியும் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுக்கிரனும் சூரியனும் இணைவது ஏற்கனவே நான் சொன்னது போல சண்டை போடும் குணத்தை தரும். அது குணம், மற்றபடி வசதிகளை எல்லாம் தந்துவிடும். நல்ல மனைவி அமைவால் நல்ல பெண்களுடைய பணிவிடைகள் ஜாதகருக்கு கிடைக்கும். நல்ல ஆற்றல் மிக்க ஜாதகராக இருப்பார். எந்த வேலையும் சுறுசுறுப்பாக இயங்கி அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமையுடையவராக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் இணைந்தால் கடுமையான தோஷம். அந்த தோஷத்தால் திருமணம் பாழ்படும். திருமண வாழ்க்கையே இல்லாமல் கூட சில பேருக்கு அமையும். திருமணத்தை வயது முதிர்ந்த காலத்திலே ஏற்படுத்தியும் கொடுக்கும். உரிய காலத்திலே வாலிப வயதிலே திருமணம் நடக்காது. இரண்டு கிரகங்களும் பல வலுவான தோஷத்தை தரும். ஏழாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தாலும் சரி, அல்லது சூரியனோடு சுக்கிரன் இணைந்திருந்தாலும் சரி, கலத்திர தோஷம் என்பது வலுவாக இருக்கும். அவ்வாறான அமைப்பு ஏழாம் இடத்து சுக்கிரன் பணம் தருவார். அதே நேரத்திலே ஏழாம் இடத்திலே இருக்கிற சூரியன் பணம் தரமாட்டார் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே சுக்கிரனோடு சூரியன் இணையும் போது உஷ்ண நோய்கள் வரும். சிறுநீர் தொல்லையை கூட ஜாதகர்கள் அடைய முடியும். பல பெண்களுடைய தொடர்புகளையும் கூட்டுறவுகளையும் ஏற்படுத்தும். அதன் மூலம் விரயம் பணம் விரயமும் ஆகும். ஆனால் பணம் வரக்கூடிய பணக்காரராக ஜாதகர் வாழ முடியும் என்றும் சூரியனும் சுக்கிரனும் ஏழாம் இடத்திலே இருந்தால் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. எனவே சூரியன் லக்கினத்திலேயோ அல்லது ஏழாம் இடத்திலேயோ இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசியிருக்கிறேன். சுக்கிரனுடைய நிலை ஜாதகத்திலே நன்றாக அமைய வேண்டும். ஒளிக்கிரகங்கள் தீதுபடக்கூடாது. ஒளிக்கிரகமான சூரியனும் சந்திரனும் வலுப்பெற்றால்தான் ஜாதகன் நல்ல வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையை அடைய முடியும். ஒளிக்கிரகங்கள் தீதுபடும் போது அவன் மிக ஏழையாக பிறரை நம்பி வாழக்கூடியவனாக இருப்பான் என்றும் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரண விஷயங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை எல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.